ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ். இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ப்ரீவியஸாக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சிம்பிள் எப்படி வரைகிறது, அண்ட் ஒயரிங்கில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ், அண்ட் மோட்டரோட ஒயரிங், ஆர்மச்சூர், ஃபீல்டு, மோட்டர் சிம்பிள் வரைகிறத பற்றி படிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸோட சிம்பிள் எப்படிலாம் ட்ரா பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் எப்படி நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸோட வீடியோஸ்லேயே நம்ம நிறைய சொல்லிட்டோம், டேபிள் ட்ரா பண்ணுறது எப்படி, அந்த டேபிளுக்குள்ளே டைப் பண்ணுறது எப்படிங்கிறத நிறைய சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ டேரெக்டாக இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளை மட்டும் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டேபிள் ட்ரா பண்ணுறத பற்றி ஒரு நாலு வீடியோ கிட்ட பார்த்துட்டீங்க இல்லையா. ஸோ நீங்களே என்ன பண்ணி டேரெக்டாக இந்த டேபிள் கமெண்டில் போய் கிளிக் பண்ணி எத்தனை ரோஸ் எத்தனை காலம் வேணுமோ டேபிளை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிளுக்குள்ளே டைப் பண்ணுறதுக்கும் இங்கே நம்ம மல்டிபிள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளை மட்டும் வரையிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ஸோ ரெசிஸ்டரும் இண்டக்டரும் வரையிறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக இப்போ என்ன வரைய போகிறோம், கெப்பாசிட்டர் ட்ரா பண்ண போகிறோம். கெப்பாசிட்டருங்கிறது என்னது, ரெண்டு பேரலல் பிளேட் இருக்குமா? ஸோ ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், லைன் கம்பர் ஆன் பண்ணிக்கலாமா? ஸோ டேரக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய போகிறோம். ஸோ ஆர்த்தோவை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டோம், அதுக்கு பேரலெல்லாம் இன்னொரு லைன். ஓகேவா? ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டுக்கும் டெர்மினல் ட்ராப் பண்ணோம். டெர்மினல் ட்ராப் பண்ணதுக்கு ஆப்ஜெக்ட் நான் ஆன் பண்ணிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் தெரியும், சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டு டெர்மினலில் ட்ராப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கெப்பாசிட்டன்ஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு டயோடு ட்ராப் பண்ணலாமா? டயோ கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள் போடுவோமா? ஸோ இதே லைன் கமெண்டாச்சு என்ன பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிளை ட்ராப் பண்ணிடுவோம். நீங்கள் ட்ரையாங்கிள் ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஷேப்பாக வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு லைன் வேணால் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லென்த்து கிடமோ லைனை ட்ராப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தோவை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதில் வரைஞ்சிக்கனு வச்சுக்கிங்களேன், ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் ஷேப்பை கிடைக்கும். ஆப்ஜெக்ஷனை பான் பண்ணி வச்சுக்கிட்டா கார்னர் ஃபுல்லாக காட்டி கொடுத்துருமா? இந்த கார்னரை வச்சே ஃபுல்லாக ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணிடலாம், நீங்கள் சென்டர் லைனை மட்டும் எரேஸை கிளிக் பண்ணி சென்டர் லைனை மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டெர்மினல் தானே, டெர்மினலுக்கு ஆர்த்தோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைனாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டெர்மினலை மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா, இந்த சைடு ஆனோடு இந்த சைடு கேத்தோடு சொல்லி டெக்ஸ்டை கிளிக் பண்ணி டெர்மினலில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டயோடை ட்ராப் பண்ணிட்டோம், அதே டயோட தானே எஸ்சிஆரும், சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். டயோடில் உங்களுக்கு ஆனோடு அண்ட் கேத்தோடு மட்டும் இருக்கும், சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். எஸ்சிஆரில் ஆனோடு கேத்தோடு எக்ஸ்ட்ரா ஒரு கேட் டெர்மினல் இருக்கும். ஸோ கேட்டு மட்டும் தானே, லைன் கமாண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஆர்த்தோவை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு டெர்மினல் போடுவோம் இல்லையா டயோடில், இதை சொல்லவே இல்லையா. ஆ, இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஸோ இதுதான் ஆனோடு கேத்தோடு ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஸ்சிஆருக்கு இங்கேருந்து கேட் டெர்மினல் மட்டும் கொடுத்துருப்போம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ டயோடையும் பார்த்துட்டோம், அதே டயோடையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எஸ்சிஆர் வரைஞ்சாச்சு. டயோடுக்கு ஆனோடு அண்ட் கேத்தோடு மட்டும் இருக்கும், எஸ்சிஆருக்கு ஆனோடு கேத்தோடு கேட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வரையலாமா? டிரான்சிஸ்டரில் என்ன இருக்கும், ஒரு மூணு டெர்மினல் சிம்பிள் வரும் தானே, பேஸு, எமிட்டர், கலெக்டர்னு இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் லைன், இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தானே, ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு வரையினா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட மிட் பாயிண்ட்லேருந்து பேஸ் டெர்மினல் இருக்கும், ஆப்ஜெக்ஷனை இப்போ ஆன் பண்ணிச்சிருக்கோம். ஸோ மிட் பாயிண்ட்டை நமக்கு ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆர்த்தோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு லைனை ட்ராப் பண்ணுவோம். ஆப்ஜெக்ஷன் ஆப்பையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இல்லைன்னா கார்னரில் போய் டச் ஆகும். நமக்கு கார்னர் தேவையில்லை இல்லையா, இங்கே இருந்தால் ரெண்டு டெர்மினல் வரையப்போம், எமிட்டரும் கலெக்டரையும் இந்த லைன்லேருந்து ட்ராப் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ஷன் ஆப்பையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆப்ஜெக்ட் ஸ்டெப் ஆன்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகும், டேரெக்டாக அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போதுமே லைனை ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கர்சர் சிம்பிளை அந்த லைன் மேலே கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் மாறிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தள்ளி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்னா டச் ஆகிருக்காது, கேப் தெரியும். ஓகேவா? டிரான்சிஸ்டர் சிம்பிள் வரைஞ்சாச்சா? இதில் நீங்கள் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா, பேஸ் எங்கே, எமிட்டர் எங்கே, கலெக்டர் எங்கே, இது தானே பேஸ் டெர்மினல். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம், பேஸு, கலெக்டர், எமிட்டருங்கிறது. இதில் எமிட்டரில் ஆரோ ஹெட்லாம் இருக்கும் இல்லையா, பிஎன்பி டிரான்சிஸ்டரா, என்பிஎன் டிரான்சிஸ்டரான்னு பார்க்கறதுக்கு எமிட்டரில் ஆரோ ஹெட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி வச்சு ஆரோ ஹெட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்பிஎன் டிரான்சிஸ்டரா, பிஎன்பி டிரான்சிஸ்டரான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி வச்சு எமிட்டரில் ஆரோ ஹெட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் ஃபெட்டு வரையலாமா? ஃபெட்டு வர என்னென்ன டெர்மினல்லாம் இருக்கும், கேட்டு, ட்ரெயின், சோர்ஸு. ஸோ ட்ராப் பண்ணலாமா? இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் தானே இருக்கும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது எப்போதுமே ஆர்த்தோ ஆன் பண்ணி வச்சுட்டு வரையலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆன் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் டெர்மினல்,
இது என்னவாக இருக்கும், நமக்கு கேட் டெர்மினலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயினை சோர்ஸையும் ட்ராப் பண்ண போகிறோம். ட்ரெயின் எங்கே இருக்கும், மேலே இருக்கும் இல்லையா, மேலேருந்து ஒரு லைனு, அங்கேருந்து இந்த சைடு டெர்மினல். ஸோ அதே மாதிரி பேரலலாக கீழே இன்னொரு லைன். இதை நம்ம இன்னொரு லைன் ட்ராப் பண்ணுறதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, இந்த சைடு மிரர் இமேஜ்னு இருக்கும், மிரர் இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ட்ராப் பண்ணியே முடிச்சுட்டேன் இதை. ஓகேவா, கேட்டு ட்ரெயின் சோர்ஸு. ஸோ இப்போ ஃபெட்டை வரைஞ்சிட்டோமா, ஃபெட் தான் என்னது, ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், மூணு டெர்மினல் இருக்கும், கேட்டு ட்ரெயின் சோர்ஸு. இது நமக்கு கேட்டு இங்கே இருக்கிறது, ட்ரெயின் கீழே இருக்கிறது சோர்ஸு. இதே சேம் சிம்பிள் தானே யூஜிடிக்கு வரும், யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருக்கு. அங்கே டெர்மினல் நேம் மட்டும்தான் வரும், அங்கே மூணு டெர்மினல் தான் இருக்கும், எமிட்டர் பேஸ் ஒன் பேஸ் டூன் இருக்கும். ஸோ இங்கே கேட்டாக இருக்க இந்த டெர்மினல் அங்கே எமிட்டராக இருக்கும், மேலே இருக்கிறது நமக்கு பேஸ் ஒன், கீழே இருக்கிறது பேஸ் டூ. டைப் பண்ணுறது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் லைன் தெரியும்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் லைனை கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு என்ன டெர்மினலோ அந்த டெர்மினல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆனோட்னா ஆனோடு கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஃபாண்டை டைம்ஸ் நியூ ரோமனில் யூஸ் பண்ணுவோம். ஃபாண்டோட சைஸ் என்னென்னு நமக்கு தேவையான அளவு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு போல்டு பண்ணணுமான் பண்ணிட்டு, கலர் பண்ணணுமான்னு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது நமக்கு ஆனோட்னா ஆனோடனு போ, இந்த மாதிரி ஒரே இடத்துல மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு இதையே காப்பி பண்ணி என்ன பண்ணிங்க, ஒவ்வொரு பக்கமாக பேஸ்ட் பண்ணி உள்ள தேவையான மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. அப்போது இப்போ நம்ம என்னென்ன சிம்பிள்லாம் வரைஞ்சிட்டோம், கெப்பாசிட்டர், டயோடு, எஸ்சிஆர், டிரான்சிஸ்டர், ஃபெட்டு, யூஜேடி. நெக்ஸ்ட் சிம்பிள் வரையலாமா, டயாக்கு ட்ரையாக்கு, ரெண்டும் சேமாக உன்போல் தானே இருக்கும். எக்ஸ்ட்ரா கேட் சிம்பிள் மட்டும் தான் நம்ம வரும். ஃபஸ்ட்டு டயாக் வரைவோம், ரெண்டு பேரல் லைன் போட்டாச்சு, அது வந்து டெர்மினல் எடுத்துருவோம். அதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறோம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டெர்மினல் ட்ராப் பண்ணியாச்சுன்னா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு நமக்கு சென்டர் பாயிண்ட் நீட்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் வரையணுமா. ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சைடு ஓப்பனாக இருக்கணும், இன்னொரு சைடு அதுக்கு ஆப்போசிட்டான ட்ரையாங்கிளாக ட்ராப் பண்ணுவோம். ஸோ ஜூம் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரையாங்கிளை ட்ராப் பண்ணுவோம். ட்ரையாங்கிள் ட்ராப் பண்ணதுக்கு ஆர்த்தோவை ஆஃப் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பையும் ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா கார்னர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணணும். கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் காட்டும். நெக்ஸ்ட் என்ன, இதுலேருந்து கேண்ட் ட்ராப் பண்ணல ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுற இடத்துலையும் கோயின்சைட் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன ஆகணும், ஜாயின் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து அப்படியே சேம் இந்த பக்கம் கோயின்சைட் ஆயிடுச்சா. ஸோ ஒரு சைடு ட்ரையாங்கிள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆப்போசிட்டில் வரையும் இல்லையா, இங்கேருந்து ஆரம்பிப்போமா, கோயின்சைட் ஆனதுக்கப்புறம் ஆரம்பிங்க. இங்கே ஃபினிஷிங்லேயும் அதே மாதிரி கோயின்சைட் ஆகணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த சைடு போய் நம்ம முடிச்சுருவோம். ஓகேவா, இப்போ டயாக் முடிஞ்சா, டயாக்ல ரெண்டு டெர்மினல் என்னது, எம்டி ஒன் எம்டி டூ, மெயின் டெர்மினல் ஒன் மெயின் டெர்மினல் டூன் இருக்கும். இதே இது ட்ரையாக்னா ட்ரைனா மூணு, டைனா ரெண்டு, அப்போ ரெண்டு டெர்மினல் இருக்கும். ட்ரையாக்னா மூணு டெர்மினல் வருமா, எம்டி ஒன் எம்டி டூ கேட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா என்ன வேணும், கேட் மட்டும் தானே வேணும். ஸோ லைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேட் டெர்மினல் ட்ராப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ட்ரையாக இருந்தால் எம்டி ஒன் எம்டி டூ கேட் முடிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக் கேட்ஸோட சிம்பிள் எப்படி வரையலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் நம்ம ஆண்ட் கேட்டை பார்த்துருவோமா, ஆண்ட் கேட்டோட லாஜிக் அவுட் புட் என்னது, ஏஎன்பின்னு ரெண்டு இன்புட் கொடுத்தா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கும் அப்படி தானே. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை வரைஞ்சிடலாம். சர்க்கிளை வரைஞ்சிட்டு ஆர்த்தோவை ஆன் பண்ணிக்கிங்க, ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பையும் ஆன் பண்ணிக்கிங்க. லெஃப்ட் லைனை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளோட ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். ட்ரிம் கமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணி நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் தான் தேவையில்லை, இதை மட்டும் தூக்கி நமக்கு என்னாச்சு, ஹேண்ட் கேட்டோட சென்ட்ரு பாட்டு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் டெர்மினல் மட்டும் தானே, லைன் கமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டெர்மினல் ட்ரா பண்ணிடலாம். கோயின்சைட் ஆனதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள், கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணும், அப்போ தான் நமக்கு ஜாயிண்ட் ஆகி கிடைக்கும், இல்லை ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ரெண்டு டெர்மினல் இன்புட் ரெண்டு இதுக்கு எடுத்தாச்சு. அதே மாதிரி அவுட்புட் ஆன் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம், சென்டர் பாயிண்ட் நீட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ ஆண்ட் கேட் முடிச்சாச்சா, இதே ஆண்ட் கேட்டை இப்போ நாண்ட் கேட்டாக மாற்றிடுவோமா. நாண்ட் கேட்னா என்னது, அவுட்புட்டில் இன்வெர்ட் கொடுக்கணும் அப்படி தானே. ஸோ இன்வெர்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்போமா, அந்த சர்க்கிள் அப்படி இதில் ட்ரா பண்ணிடுவோமா. ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவையில்லை, இந்த லைனை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்குவோம். அவுட்புட்டில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் அதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த லைனையும் அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி கொண்டுறேன். ஓகே,
ஆண்ட் கேட்டு வரைஞ்சிட்டோம், ஆண்ட் கேட்டை அப்படி நேண்ட் கேட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம், ரெண்டுமே வரைஞ்சாச்சா. நெக்ஸ்ட் ஆர் கேட்டு வரையலாமா? நீங்கள் ஆர் கேட் வரையில தான் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆர் கேட்டு நிறைய மெத்தடெலாம் வரையலாம், நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரது ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். ஆர் கேட்டை வரையிறதுக்கு இந்த சைடில் உங்களுக்கு எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி ஒரு எலிப்ஸை வரைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு எலிப்ஸ் வந்து ஹரிசென்டலாகவும் வரும், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் வெர்டிகலாகவும் சேஞ்ச் ஆகும். ரொட்டேட் கமாண்ட் இருக்கும்ல, ரொட்டேட் பண்ணி எலிப்ஸை கிளிக் பண்ணி எலிப்ஸை வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த எலிப்ஸுக்குள்ளே ஒரு சர்க்கிளை வரைய போகிறோம். அந்த எலிப்ஸோட சென்டர் பாயிண்ட் தெரியும் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டில் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகணும். கோயின்சைட் ஆகி அதுலேருந்து ஒரு சர்க்கிளை வரைங்க. எதுக்காக இந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட் கோயின்சைட் ஆகும்னா, அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு டாப்லேயும் பாட்டமும் டச் ஆகிறது நீட்டாக ஒன்று போல் தெரியும். இப்போ நீங்கள் ரெண்டு சிம்பிளோட சென்டர் கோயின்சைட் ஆகலைன்னா என்ன ஆகாது, மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒன்று போல் டச் ஆகாது. ஸோ இப்போ ஒரு எலிப்ஸை வரைஞ்சிட்டோம், அதுக்குள்ளே சர்க்கிளில் போட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரிம் கமாண்டை கிளிக் பண்ணுங்கள். ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத மட்டும் ட்ரிம் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? இப்போ நமக்கு கேட் கிடச்சிருச்சா, ஆறு கேட் வந்துருதா. இந்த ஆறு கேட்லேயே உங்களுக்கு சிம்பிள் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை மொத்தமாக கிளிக் பண்ணி அதை மட்டும் சேர்த்து மாற்றிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது, ரெண்டு டெர்மினல் வரையும் அப்படி தானே, ரெண்டு டெர்மினலுக்கு இதுலேருந்து வேணால் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இது காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணி இந்த ரெண்டு இன்புட் டெர்மினல் அண்ட் ரெண்டு அவுட்புட் டெர்மினலில் உள்ளே கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ ஆறு கேட் முடிச்சிட்டோமா? இதே ஆறு கேட்டை நார் கேட்டாக மாற்றிடலாமா? நார் கேட் என்ன பண்ணுவோம், இங்கே அவுட்புட்டில் ஒரு இன்வெர்ட்டர் டெர்மினல் கொடுத்தோமா, அதே மாதிரி சேமே இங்கே என்னது அவுட்புட்டில் ஒரு இன்வெர்ட்டரை கொடுக்க போகிறோம். ஸோ இதை மூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சர்க்கிளே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்வெர்ட்டரை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் டெர்மினல். ஓகே, இப்போ நார் கேட் முடிச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு ஆர் கேட் வரைஞ்சோம், அதே ஆர் கேட்டில் அவுட்புட்டை இன்வெர்ட் பண்ணி நார் கேட் வரைஞ்சிட்டோம். நாட் கேட் வரையிறது உங்களுக்கு ஈஸி தானே. நாட் கேட்னா என்னது, சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளில் அவுட் புட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ்ஆர் கேட் மட்டும் இருக்கா. எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்தே நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வரைஞ்சோம் இல்லையா நார் கேட்டு, இதே நார் கேட்டையே காப்பி பண்ணுறேன், இன்னொரு நார் கேட்டை பேஸ்ட் பண்ணி அதிலே மாடிஃபை பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி வரையலாம் அப்படிங்கிறத. எக்ஸ்ஆர் கேட்டில் நமக்கு இந்த அவுட்புட் டெர்மினல் தேவையில்லை. ஸோ அதை என்ன பண்ணிடுறோம், எரேஸ் பண்ணிடலாம். ரெண்டு இன்புட் டெர்மினல் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள், இதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு போகிறோம் இல்லையா, அதே இதை அசியூம் பண்ணி இதுக்கு பேரலலாக ஒரு சர்க்கிளை வரைகிறோம். வரைஞ்சிட்டு ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டு தேவையில்லாத டிலீட் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்ஆரோட சிம்பிள் மாதிரி வந்துருச்சா, ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இதில் டெர்மினல் கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதே டெர்மினல் அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒட்டி ஜாயின் பண்ணிடுவோம். அவுட்புட் டெர்மினலையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எல்லா சிம்பிள் மெஜாரிட்டி கவர் பண்ணிட்டோமா? கெப்பாசிட்டர், டயோடு, டயோட்லேருந்து எஸ்ஆரை பார்த்துட்டோம், டிரான்சிஸ்டர், ஃபெட்டு, யூஜேடி, டயாக்கு, டயாக்லேருந்து ட்ரையாக்கு, ஆர் கேட் வரைஞ்சோம், ஆர் கேட்டை நார் கேட்டாக மாற்றிட்டோம், ஆண்டு கேட்டு, ஆண்டுலேருந்து நாண்டு, லாஸ்ட்டாக எக்ஸ்ஆர் கேட்டும் பார்த்தாச்சு. ஸோ ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பற்றி படிச்சிட்டோம். ஸோ இனியோட வீடியோஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக எலக்ட்ரிக்கல் பேனல் ஒயரிங்கு ட்ராயிங்கை பற்றி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.